துபாய் நகர்வு கனவிலும் நிறைவேறப் போவதில்லை அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து. எதிர்கட்சிகளால் முன்னெடுக்கப்படும் துபாய் நகர்வானது வெற்றி பெறப் போவதில்லை என அரசியல் ஆய்வாளர்கள் கருத்துரைக்கின்றனர். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி கூட்டணியான பிரிகத்தா நேஷனலுக்கு போதிய ஆதரவு இல்லை என்பது கண்கூடாக தெரியும் வேளையில் அதன் 5 எம்பிக்கள் டத்தூசுரி அன்வார் இப்ராஹிமிற்கு ஆதரவு தெரிவிப்பதாக அறிவித்துள்ளனர். இந்நிலையில் தங்களின் கட்சி உறுப்பினர்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளவே பாஸ் கட்சி அதனை பிரதானப்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளனர். அதில் பெர்சத்து தனது பலவீனத்தை அறிந்து பின்வாங்கும் நிலையில் இருக்கும்போது அந்த கூட்டணியில் இருக்கும் பாஸ் கட்சியை அதனை முன்னிலைப்படுத்துவதாக பெர்சத்து ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி வருவதாக அரசியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். இம்மாத இறுதியில் ஜொகூர் சுல்தான் புதிய பேரரசராக நியமிக்கப்பட்ட பின்னர் இந்த துபாய் நகரமும் முற்றாக காலாவதியாகும் என்றும் சொல்லப்படுகிறது. சொத்து பட்டியலை மிர்சான் மகாதீர் வெளியிட வேண்டும், ஊழல் தடுப்பு ஆணையம் உத்தரவு. துன் மகாதீரின் மூத்த மகன் மிர்சான் மகாதீர் தமது சொத்து பட்டியலை 30 நாள்களுக்குள் வெளியிட வேண்டுமென ஊழல் தடுப்பு ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. MACC-இன் 2009 ஆண்டு சட்ட விதி 36 உட்பிரிவு 1B-இன் கீழ் சொத்து பட்டியலை தங்களுக்கு அளிக்க வேண்டுமென்ற உத்தரவு அவரிடம் வழங்கப்பட்டுள்ளதாக அது தெரிவித்துள்ளது. அவர் அரசு சார்பு நிறுவனங்களுடன் தொடர்பு வைத்துக் கொண்டு பெரும் மதிப்பிலான சொத்துக்களை முறைகேடாக சேர்த்ததாகவும் வெளிநாடுகளில் பெரும் பணத்தை முதலீடு செய்திருப்பதாகவும் பனாமா பேப்பர்ஸ் மற்றும் பண்டோரா பேப்பர்ஸிலும் அவர் சம்பந்தமான செய்திகள் வெளியிடப்பட்டதைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கையை MACC மேற்கொண்டுள்ளது. டைம் ஜைனுடின் விசாரணையில் தோண்ட தோண்ட புதிய ஆதாரங்கள். தமது சொத்துக்களை அறிவிக்க தவறிய முன்னாள் நிதி அமைச்சர் டைம் ஜைனுடின் விவகாரத்தில் அவர் குடும்பத்தின் அறக்கட்டளையில் 240 மில்லியன் ரிங்கிட் முறைகேடு நடந்த புதிய தடயம் கிடைத்துள்ளதாக MACC குறிப்பிட்டுள்ளது. கெய்மன் தீவில் டைம் ஜைனுடினின் மனைவி நைமா காலித், அவரது புதல்வர்கள் முகமது அமீர் ஜைனுடின் மற்றும் முகமது அமீன் ஜைனுடின் ஆகியோர் ZA ட்ராஸ்ட் எனும் நிறுவனத்தை தொடங்கி அதில் 244.06 மில்லியன் ரிங்கிட்டை முதலீடு செய்துள்ளனர். அந்த நிறுவனம் ஜேதா ட்ராஸ்ட் எனும் நிறுவனத்திடமிருந்து 227.53 மில்லியன் கடனை பெற்றதாகவும் அந்த கடன் எதற்காக பெற்றது என்பது மர்மமாக இருப்பதாக மலேசிய கினி செய்தி வெளியிட்டுள்ளது. மலேசியாவில் சட்டவிரோதமாக சம்பாதித்த பணத்தை வரி ஏய்ப்பு செய்ய அதனை கெய்மன் தீவில் முதலீடு செய்திருக்கும் டைம் ஜைனுடினும் அவரது குடும்பத்தினரும் கடும் சிக்கலில் மாட்டிக்கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. பள்ளி பேருந்து கட்டண அதிகரிப்பினால் வசதி குறைந்தோர் பாதிப்படையக்கூடாது, துணை கல்வி அமைச்சர் அறைகூவல். மார்ச் மாதம் முதல் பள்ளி பேருந்து கட்டணம் அதிகரிக்கப்படும் என கூட்டரசு பள்ளி பேருந்து கழக கூட்டமைப்பு அறிவித்த பின்னர் பல தரப்பினரும் அது பற்றிய தங்களின் கவலையை வெளியிட்டு வருகின்றனர். இந்நிலையில் கட்டண அதிகரிப்பை அனுமதிப்பதற்கு முன்னர் போக்குவரத்து அமைச்சு அது பற்றி முழுமையான ஆய்வினை மேற்கொண்டு முடிவினை அறிவிக்க வேண்டுமென கேட்டுக்கொண்டுள்ளது. இந்த விவகாரத்தில் கருத்துரைத்துள்ள துணை கல்வி அமைச்சர் வங்கா ஓ, கட்டணம் உயர்வில் குறைந்த சம்பளம் பெறும் பெற்றோர் பாதிப்படைய வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டுமென கேட்டுக்கொண்டார். பள்ளி பேருந்து கழகங்கள் இதில் கவனமுடன் நடந்து கொள்ள வேண்டுமென்றும் ஏற்கனவே வாழ்க்கை சுமையினால் பாதிப்படைந்திருக்கும் கீழ்த்தட்டு மக்கள் மேலும் சுமையை சுமக்காமல் பார்த்து கொள்ள வேண்டுமென்றும் கேட்டுக்கொண்டார். விமானத்திலிருந்து பீந்து விழுந்த கதவின் கொண்டி மலேசிய தயாரிப்பு தான், அமெரிக்க தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரியம் அறிவிப்பு. ஜனவரி 5 அலாஸ்கா விமானத்தின் கதவு பீந்து விழுந்து பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. பீந்து விழுந்த கதவில் இருந்த கொண்டியை ஆராய்ந்தபோது அது மலேசியாவில் தயாரிக்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டதாக அமெரிக்க தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரியம் அறிவித்துள்ளது. அமெரிக்கா ஓரேகோன் போர்ட்லாந்து விமான நிலையத்திலிருந்து பறந்து கொண்டிருந்த விமானத்தின் கதவு பீந்து விழுந்ததை அடுத்து அந்த விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டு ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றதும் குறிப்பிடத்தக்கது. வங்காளதேசி கடத்தலில் போலீஸ் அதிகாரி உட்பட 7 கைது. 70,000 ரிங்கிட் கடனை செலுத்த முடியாதிருந்த வங்காளதேச வர்த்தகரை ஜனவரி 10 கடத்தி தடுத்து வைத்திருந்த குற்றம் சம்பந்தமாக ஒரு போலீஸ் அதிகாரி உட்பட 7 கைது செய்யப்பட்டுள்ளனர். பண்டார் ஸ்ரீ செண்டாயானையில் தமது சகோதரர் கடத்தப்பட்டதாக சம்பந்தப்பட்டவரின் தம்பி புகார் அளித்ததன் பேரில் போலீசார் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டனர். பேரா போலீஸ் தலைமையகத்தில் பணியாற்றும் அந்த இன்ஸ்பெக்டர் கடந்த வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டதாக தெரிகிறது. கடத்தல்காரர்களில் ஒருவரிடமிருந்து அந்த வங்காளதேசி 70,000 ரிங்கிட்டை பெற்று திரும்ப செலுத்தாமல் இருந்ததை அடுத்து அவர் கடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. எங்கள் யூடியூப் அலைவரிசையை
சப்ஸ்கிரைப் செய்து பெல் பொத்தனை அழுத்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.